கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஏப்ரல் 30. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகிர்ந்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. 2 தீமோத்தேயு 2:15. பொது ஊழியத்தில் இறங்குவதற்கு முன்னர் நமது போதகரும் குருவுமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவே தனிமையில் சென்று தெய்வீக திட்டத்தை குறித்து படிக்க வேண்டியது ஞானமான முறை என்று அதை கடைப்பிடித்தது போல, அவரது சீடர்களாகிய நாம் எவ்வளவு அதிகமாக கடைப்பிடிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அபூர்ணர்கள், பாவ ஆதாமின் வழி வந்தவர்கள். கர்த்தரின் வார்த்தையையும் அவருடைய ஆவியையும் அவரது ஆலோசனைகளையும் நாம் முந்தி தேட வேண்டும். முறையாக தேவ திட்டத்தை கற்றறிந்த பின்னரே நாம் ஊழியத்தை தொடங்க வேண்டும். முறையாக தேவ திட்டங்களை கற்காமல் அவசரப்பட்டு சென்று வம்பிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது. நாம் செய்வதற்குரிய பணியை தேவ திட்டத்திற்கு இசைவாக தேவ சித்தத்தின்படி பொறுமையோடு கற்போமேயானால் எவ்வித தடையில்லாமல் தேவ சித்தத்தின்படி அவர் விருப்பம்படி ஊழியம் சிறப்பாக இருக்கும். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்ன இந்த வார்த்தையை நாம் நன்கு கவனித்து வெட்கப்படாத ஊழியனாக இருக்க வேண்டும். நாம் பூர்ண ஆயத்தமாக இல்லாவிட்டால் தேவ ஊழியத்தில் உபயோகமாக இருக்க முடியாது. எனவே முதலில் தேவ வசனத்தில் நீதியில் தியானத்தில் தேர்ச்சி பெற்று எவ்வித நிபந்தனையும் இன்றி முழுமையாக கர்த்தருக்கு நம்மை நாம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். 2வது பிரதிஷ்டையின் உறுதிமொழிகளை நிறைவேற்ற தேவ சித்தம், தேவ வசனம், தேவ திட்டம் ஆகியவைகளை ஆராய வேண்டும். இத்தகைய நிலையை அடைந்த பின் கர்த்தருடைய திராட்சை தோட்டத்தில் பணிபுரியலாம் என்பதே. ஆமென்.